வெல்கம் டு அன்னை மசாலா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிருங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, லெமன் வாங்கி சுத்தமாக தண்ணீர் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். கழுவி ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணியே இல்லாமல் சுத்தமாக தொடச்சிக்கணும் பாருங்கள். நான் ஒரு 20 பழம் எடுத்து வச்சுருக்காங்க. அது போக ஒரு 10 பழம், எதுக்குன்னா லெமன் எடுத்து போடும்போது ஜூஸ் புழிஞ்சு அது மேலே லெமன் மேலே ஊற்றணுங்க. அதனால் ஒரு 10 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது இதே மாதிரி கழுவி துணி போட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேங்க. லெமன் அறுத்துக்கலாங்க. நான் சின்ன சின்னதாக அறுத்து போடுறேங்க. ஒரு லெமனை 8 பீஸாக போடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்ச 20 பழம் அறுத்து பொடியை அறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். சின்ன சின்ன பீஸாக போட்டு வரும். கட் பண்ணி 20 பழம் எடுத்து வச்சிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் இது 10 பழம் தனியாக எடுத்து வச்சோம்னாங்க. அது ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறாங்க. இந்த ஊறுகாய் போட்டால் கெட்டே போகாதுங்க. ஒரு வருஷம் ஆனால் வெளியவே வச்சாலும் கெட்டு போகாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லைங்க. இப்போ இது எப்படி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா மூடி போட்ட டப்பா எடுத்துங்க. இல்லைனா கண்ணாடி பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா பீங்கா ஜார் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் பிளாஸ்டிக் டப்பாவில் போடுறேங்க. இப்போது பாருங்க, கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு தான் உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கீழே உப்பு போட்டுக்கலாம் பாருங்க. கொஞ்சம் அறுத்து வச்ச லெமன் நான் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தான் நான் அறுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஊறுகாய் கிழவா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஊறுகாய் எப்போ கெட்டு போகாதுங்க. இது ஒரு 10 நாளைக்கு ஊற வச்சிடலாங்க. இப்படியே 10 நாளைக்கு ஊற வச்சிட்டோம்னா, ஊற வச்சு எடுத்து நாம் தாளிச்சிட்டோம்னா ஊறுகாய் கெட்டே போகாது. நீங்கள் 10 நாள் அப்படியே விட்டுறாதீங்க. 2 நாளைக்கு ஒருக்க எடுத்து மூடியை திறந்து ஊறுகாய் கலக்கி கலக்கி கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த ஜூஸோடையே போட்டுக்கலாங்க. இப்போ இருக்கிற மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்திடலாம். உப்பு இருக்கிறதெல்லாம் போட்டுறாங்க. எப்பவும் ஊறுகாய்க்கு உப்பு அதிகமாக இருந்தால் தான் கெட்டே போகாதுங்க. நம்ப நாள் இருந்தாலும் இப்போ 10 லெமன் புழிஞ்சு எடுத்து வச்ச ஜூஸ் இது சேர்த்திக்கிறாங்க. இந்த ஜூஸ் ஏன் போடுறேன்னா, கொஞ்சம் ஊறுகாய் வந்து நல்லா ஜூஸாக இருக்குங்க. எடுத்து சாப்பிடும்போது இது நல்லா குளிக்கிறாங்க. பாருங்கள் நல்லா ஜூஸாக இருக்குது பார்த்திங்களா. கீழே இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ ஊருக்கு இந்த உப்பெல்லாம் கரையிறதுக்கு இந்த மஞ்சத்தூளெல்லாம் எல்லாத்துக்கூடையும் ஒன்றா சேர்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இது இப்படியே மூடி போட்டு 10 நாள் விட்டுறலாங்க. நான் 2 நாளைக்கு ஒருக்க எடுத்து தான் நம்ம கலக்கி கலக்கி விடணுங்க. அப்படியே விடக்கூடாது. 10 நாள் அப்படியே இருக்கக்கூடாது. ஊறுகாய் இப்படி எடுத்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வச்சுருங்க. இடையில இடையில எடுத்து கலக்கி விடுங்க.
என்ன தாளிக்கிறது எப்படின்னு காட்டுறாங்க. 10 நாள் கழிச்சு அதை எடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் நம்ம தாளிச்சிடலாம். 10 நாள் ஆயிடுச்சுங்க ஊறுகாய்க்கே அறுத்து வச்சு ஊற வைக்கணும்னு சொன்னாங்க. 10 நாள் ஊற வச்சா காய் நல்ல டேஸ்டா இருக்காங்க. இப்போ அதுக்கு பாருங்க பாருங்க, நல்லா காய் நல்லா ஊறிடுச்சு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இன்னைக்கு தாளிச்சு விட்டுறாங்க. அது எப்படி, அதுக்கு என்னென்ன பொருள்னு காட்டுறாங்க. உப்பு வந்து என் கையில் 2 கை அளவுக்கு போட்டிருக்காங்க. அன்றைக்கி உப்பு போட்டது நான் உங்களுக்கு எவ்வளோ அளவு எடுத்தேன்னு சொல்லலை, அதனால் சாரிங்க. 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்காங்க. பத்தலைன்னா பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 100 கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு காரம், இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரங்க, உங்களுக்கு நிறைய வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கங்க, கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் எடுத்துருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. பொடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்காங்க. இது 2 வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. இது எப்படி செய்யணும்னு காட்டுறாங்க. சிம்மில் வச்சுருக்காங்க, வடைச்சட்டி சூடாகட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்தால் தான் வெந்தயம் கடுகும் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வெந்தயம் போட்டுருவாங்க, அது கூட கடுகு போட்டுக்கணும், நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலரை மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஒரு ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. அது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இது ஊறுகாய்க்கு தாளிக்கிறதுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க. ஊறுகாய்க்கு எப்போ நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்காங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க. நான் 150 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க. சூடாகட்டும் நல்லா. பாருங்க ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்காங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுன்னா இப்போ காஞ்ச மிளகாய் 4 எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுட்டுங்க. ஆறுன வரைக்கும் நாம் மிளகாத்தூள் இந்த வெந்தய பவுட்ரு இதில் கலந்து அப்படியே ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. நாம் இதை ஊறுகாயில் போட்டு கலந்துக்கலாங்க. வெந்தயமும் கடுகுமும் பொடி பண்ணி வச்சுட்டு பாருங்க, நல்லா நைஸாக வரும்.
இப்போ மிளகாய் தூள் இதில் போட்டுக்கலாம். காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஆனால் காரம் அதிகமாக போட்டோம்னா இப்போ சாப்பிடும்போது காரமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக காரம் இருக்காதுங்க. ஊறுகாயில் அப்படியே எலுமிச்சம்பழத்துலாம் ஊற ஊற அப்படியே காரம் சரியாக போயிடுங்க. இப்போ இந்த பவுடர் அரைச்சி வச்சு இதில் சேர்த்திக்கிறோங்க. இது வந்து உங்களுக்கு கெட்டே போகாது. நீங்கள் ஒரு வருஷம் வச்சாலும் சரி, ரெண்டு வருஷம் வெளியவே வச்சாலும் கெட்டே போகாது. ஊறுகாய் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோங்க. நல்லா இருக்கும். நாள் ஆக ஆக ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இது வந்து கலந்து நான் பிளாஸ்டிக் டப்பா தான், பிளாஸ்டிக் டப்பானா நல்ல குவாலிட்டியான டப்பா தாங்க இது. நான் அதில் போட்டு வச்சுருப்பேன். நாம் இது அப்படி இல்லைனா தீங்காய் ஜாடியில் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேறு கண்ணாடி பாட்டில் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ தாளிச்சது இதில் ஊற்றிக்கிறாங்க. ஆறுன ஆயில் வந்து ஆறுன பின்னால் தான் நம்ம ஊற்றி தாளிச்சு போனோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டே போகாது. ஆயில் ஆறாதுக்கு முதல் ஊற்றிடாதீங்க. எவ்வளோ இதாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு ஊறுகாய். இந்த ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் இது கெட்டே போகாதுங்க. சிம்பிளாக என்ன அறுத்து ஊற வைக்கிறது ஒரு 10 நாள் ஒரு 8 நாள் ஊற வச்சா தான் நல்லா இருக்குங்க ஊறுகாய். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.